ஹலோ யூவர்ஸ் இந்த வீடியோவில் பேடிஎம்ல எப்படி நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கேவிசி எப்படி ஃபுல்லாக அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, பேடிஎம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுன்னா அது வந்து அதில் சைன் அவுட் பண்ணிட்டேன். நான் இன்டர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும், க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு. உங்களோட மொபைலில் இருக்க சிம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்பர்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். நம்பரில் வந்து நீங்கள் வந்து பேடிஎம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் அந்த நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து அந்த நம்பர் தான் நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ரேண்டமாக ஒரு நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அது ரெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நம்பர் தான் கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் சைடில் வந்து ப்ரொசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும், ஒரு 6 டிஜிட்டில். அந்த ஓடிபி சென்ட் ஆனவொன்னே அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, ஃபுல்லாக நான் பார்த்திங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தான் உங்களுடைய ப்ரொஃபைலாக காமிக்கும். அதாவது உங்களுடைய யூஸர் நேமே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் தான் ஷோ ஆகும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேவிசி அன்லாக் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃபாக கொடுத்து அன்லாக் பண்ணினா மட்டும்தான் ஏதாவது நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும். அதுக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், அது எப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டாப் சைட் காரில் பார்த்திங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேமு. சரி ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் ஒரு ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு மெசேஜாக சென்ட் ஆகும். ஒரு வெரிஃபிகேஷனுக்கோசரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயிலுக்கு வந்து சென்ட் ஆகிடும். சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் சென்ட் ஆகும். உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து சேவ் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கொடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணும். அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது யூபிஐ ஐடிக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்போ தான் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா கேஒய்சி வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும், உங்களால் வந்து மணி ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியாது. சரி, அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டைப்பான ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். அதில் எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குன்னு நினைக்கிற ப்ரூஃப் வந்து கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, உங்களோடய ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்த வாட்டி வந்து நீங்கள் பாட்டம் சைடில் இருக்க சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. தென் அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் மட்டும்தான் என்னபிளாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் அல்லது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் இருந்தாலும் அந்த அதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த 2 ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதுக்காக நான் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் ஆகிருக்காது. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் சைடில் இருக்க அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆப் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கேஒய்சி வந்து ஃபுல்லாக வந்து அன்லாக் பண்ணிட முடியும். சரி ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற தகவல் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் சீரிஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.